நீட் தேர்வுக்கு மாணவர்கள் முழுமையாக தயாராக வேண்டும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி கொரோனா மூன்றாம் அலைக்கு முன்பாகவே கர்ப்பிணி பெண்களுக்கு யோகா மற்றும் மூச்சு பயிற்சி அளிக்க உத்தரவு கொரோனாவுக்கு பிந்தைய மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவமனையை சென்னையில் முதல்வர் விரைவில் தொடங்கி வைப்பார் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்கத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் இன்றைய கொரோனா பாதிப்பு 5415 ஆக உள்ளது தொற்று குறைந்தாலும் பரிசோதனையின் எண்ணிக்கை குறைக்க மாட்டோம் மேற்கு மாவட்டத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை மருத்துவர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது மகப்பேறு மையங்களில் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும் விரும்பிய தேதியில் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்கின்றனர் இது தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்து அவ்வாறான சிகிச்சையை அனுமதிக்க கூடாது என மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள கிராமத்தில் ஒரு குடும்பத்தை பழிவாங்குவதற்காக கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதாக கூறி 4 நபர்களுக்கு மாத்திரை கொடுக்கப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மருத்துவ சேவை என்று அடையாளம் தெரியாத நபர்களை நம்ப வேண்டாம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு குறித்து வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளித்த அவர் மாணவர்கள் தயாராவதில் பாதிப்பு இல்லை இதனால் அவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை தயாரானால் தேர்வு வந்தால் அவருடைய தயாரிப்புகளை மதிப்பெண்களாக பெற்று முடித்துக் கொள்ளலாம் இல்லை விலக்கு வந்தால் மகிழ்ச்சியோடு படித்ததை மனதில் நிறுத்தி அடுத்தடுத்து அவர்களுக்கான ஒரு எதிர்காலத்திற்கு அது ஒரு இதுவாதான் 100% இதில் நம்ம வந்திருக்கிற சூழல் அந்த கால அவகாசம் இதை தான் பார்க்கணும் மே மாதம் 7ஆம் தேதி பொறுப்பேற்றிருக்கிறோம் ஆகஸ்ட் 20 தேர்வு இது வந்து 2010 இறுதியில் வந்தது 11 வருஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டம் இதில் வந்து விட்டு கொடுத்தது இவர்கள் இந்த 11 வருஷ போராட்டத்தில் ஒரு மாதத்தில் 1.5 மாதத்துக்குள்ளே தீர்வுங்கிறத தினந்தோறுமா நான் ஏற்கனவே வந்த நாளிலிருந்து எத்தனை கடிதங்கள் எழுதினார் எத்தனை முறை பிரதமரிடத்தில் பேசினார் நேரடியாக சென்று வலியுறுத்தினார் இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் அதற்கான முயற்சிகள் நீதி அரசர் குழு விசாரணை அந்த வேகமாக அதுவும் அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாணவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஏனோ எடப்பாடி மட்டும் இன்னமும் உணர மறுக்கிறார் அவ்வளோ விளக்கு அளிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம் உங்கள் விருப்பமும் கூட அதுவாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டு குழந்தை படிக்கும் போதும் கூட அவங்க மருத்துவர் ஆகணுங்கிற கனவு வீணாயிரும் அது கிராமப்புற மாணவர்கள் அந்த ஏழை எளிய மாணவர்கள் இந்த கல்வி முறை உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த மாதிரியான சிலபஸ் நம்ம படிச்சுட்டுருக்கிற இந்த சமச்சீர் கல்வி முறையும் சிபிஎஸ்சி கல்வி முறைக்கு இருக்கிற அந்த வித்தியாசம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி சாதாரண இந்த படிப்புகளில் படித்த மருத்துவர்கள் தான் உலகத்தின் பல்வேறு இடங்களில் பெரிய அளவிலான மருத்துவர்களாக இருக்கிறார்கள் இப்போ வந்து இந்த சமச்சீர் கல்வியை படித்த மாணவர்கள் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய அரசு மருத்துவமனைகளில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் படித்து போன மாணவர்கள் தான் அதனால் இந்த நீட்டு வரத்துக்கு முன்னாடியே உலகத்தின் சிறந்த மருத்துவ வல்லுநர்கள் தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் என்கின்ற பெயர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த நீட்டு தான் அந்த மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய பிராண்டுன்னெலாம் சொல்ல முடியாது இல்லை 3வது அலை வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம் வந்தாலும் சமாளிப்பதற்குரிய கட்டமைப்புகளை தயார் செய்திருக்கிறோம் படுக்கைகளாக இருந்தாலும் சரி ஆக்சிஜன் வசதியாக இருந்தாலும் சரி மருத்துவ வசதியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் இப்போ நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம் இந்த 2வது அலைக்கும் 2வது அலைக்குமா இருந்த வித்தியாசங்கிறது முதல் அலையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த டெம்பரவரி கட்டமைப்பு அது வந்து 2வது அலை வருவதற்கு முன்னாலேயே அதை எடுத்துட்டாங்க கொரோனா கேர் சென்டர்ஸ் கொரோனா ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டாங்க அதனால தான் 2வது அலை வரும்போது ஒரு பெரிய அளவிலான நெருக்கடி ஏற்பட்டது ஆக்சிஜன் வசதி இல்லை படுக்கைகள் வசதி இல்லை மருந்து மாத்திரை போதலை இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் 3வது அலை வந்தாலும் பாதிப்பு அது எந்த வகையில் வந்து தாக்கும் குழந்தைகளுக்கான பாதிப்பு வரும்னாங்க பீடியாட்ரிக் வார்டு ரெடி பண்ணி இப்போ எல்லா மருத்துவமனைகள்லையும் பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ தயாரிப்போடு இருக்கிறோம் அதனால் பயப்பட வேண்டியது இல்லை வரக்கூடாது
ஆனாலும் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் அரசு இருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்கள்